உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கிறேன். விழித்துக்கொள். இன்றைய தலைப்பு. உடனே நமக்கெல்லாம் எழும் கேள்வி, அப்படியானால் நாம் எல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கிறோமா? நாம் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் பதில் ஆம், நாம் தூங்கிக் கொண்டிருக்கிறோம். தூக்கத்தினுடைய தன்மை வேண்டுமானால் குறைந்திருக்கலாமே தவிர உண்மையிலேயே நாம் முழுமையாக விழித்து இல்லை. இரவு தூக்கத்தின் பொழுது தூங்குகின்ற அளவுக்கு தூங்கவில்லை என்பது வேண்டுமானால் உண்மையாக இருக்கலாமே தவிர முழுமையாக நாம் விழித்துக் கொண்டு இல்லை என்பதுதான் நிஜம். முழுமையாக நாம் விழித்துக் கொள்ளவில்லை என்பதுதான் சத்தியம். விழிப்பு என்றால் என்ன? தூக்கம் என்றால் என்ன? நம்முடைய பகுத்தறிவு, நம்முடைய தெளிந்த அறிவு நம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் இல்லாமல் போகின்ற நேரத்தைத்தான் தூக்கம் என்று சொல்கின்றோம். தூக்கத்திற்குள் நீங்களாக நுழைய முடியாது, தானாகத்தான் விழ முடியும். உங்களுடைய பகுத்தறிவு, உங்களுடைய எண்ண ஓட்டம் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் இயங்காமல் போகின்ற நேரம்தான் தூக்கம். உங்களுடைய பகுத்தறிவு உங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் ஆனால் இயங்குகின்ற நேரம்தான் கனவு. உங்கள் கட்டுப்பாட்டிலும் இல்லாமல் இயங்காமலும் போனால் அது ஆழ்ந்த தூக்கம். உங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் ஆனால் இயக்கம் மட்டும் இருக்குமானால் அதற்கு கனவு என்று பெயர். கனவிலே உங்களுடைய எண்ண ஓட்டமும் உங்களுடைய பகுத்தறிவும் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்காது ஆனால் இயங்கும். ஆழ்ந்த தூக்கத்தில் உங்களுடைய கட்டுப்பாட்டிலும் இருக்காது இயக்கமும் இருக்காது. கனவிலே உங்கள் பகுத்தறிவு உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்காது ஆனால் இயக்கம் இருக்கும். நனவு என்றால் என்ன? உண்மையான நனவு நிலையில், விழிப்பு உணர்வு நிலையில் உங்களுடைய மனமும் எண்ண ஓட்டமும் பகுத்தறிவும் உங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் இருக்க வேண்டும். இருக்கிறதா? இருக்கிறதா என்ற கேள்விக்கு நமக்குள் விடையை தேடி பார்த்தோமானால் நாம் விரும்பாவிட்டாலும் இல்லை என்கின்ற பதிலைத்தான் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கின்றது. நம்முடைய பகுத்தறிவும் நம்முடைய மனமும் நம்முடைய எண்ண ஓட்டமும் நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை எனும் பொழுது தெளிவாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், நாம் விழித்துக் கொள்ளவில்லை, இன்னமும் கனவு நிலையில்தான் இருக்கின்றோம். சிறிது மேம்பட்ட கனவு நிலை, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. சில நேரத்தில் பாத்தீங்கன்னா கனவு காணும் பொழுதே கூட, கனவு நடந்து கொண்டிருக்கும் பொழுதே கூட ஏதோ விழித்திருப்பது போல, கனவை கண்டுகொண்டிருப்பது போல, நாம் இந்த கனவை கண்டுகொண்டிருக்கின்றோம் என்கின்ற ஒரு உணர்வு இருக்கும். கனவு நடக்கும் பொழுதே கூட நாம் இந்த கனவை கண்டுகொண்டிருக்கின்றோம் அப்படிங்கிற ஒரு விழிப்பு நமக்கு இருக்கும். முழுமையான விழிப்புக்கு வரவில்லை என்றாலும், முழுமையான உணர்வுக்கு வரவில்லை என்றாலும், முழுமையான ஒரு தெளிந்த பகுத்தறிவு நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற நிலையிலும் நாம் இருக்க மாட்டோம். இந்த அடிப்படையை இந்த இரண்டு மூன்று விஷயங்களை புரிந்து கொண்டால் போதுமானது. ஆழ்ந்த தூக்கத்தில் நம்முடைய பகுத்தறிவு நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்காது இயக்கமும் இருக்காது. கனவிலே பகுத்தறிவு நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்காது ஆனால் இயக்கம் இருக்கும். உண்மையான நனவு விழிப்பு நிலை என்பது நம்முடைய பகுத்தறிவும்
எண்ண ஓட்டமும் மனமும் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற சூழல்தான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இன்னமும் அது நம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் வரவில்லை என்றால் நாம் முழுமையாக விழித்துக் கொள்ளவில்லை, முழுமையான விழிப்பு நிலை நமக்குள் இன்னமும் ஏற்படவில்லை. த டிகிரி ஆஃப் கான்சியஸ்னஸ் சொல்வாங்க, நம்முடைய உணர்வு, நம்முடைய விழிப்புணர்வு எந்த அளவுக்கு விழித்திருக்கிறது, நம்முடைய மனமும் எண்ண ஓட்டமும் எந்த அளவுக்கு சீராகி இருக்கிறது அப்படிங்கிறத அளக்கும் முறை. எண்ண ஓட்டம், நம்முடைய மன ஓட்டம் நாம் விரும்புவது போல் இருக்குமானால், நம்முடைய வாழ்க்கையை ஆனந்தமயமாகவும் இனிமையாகவும் வைத்திருக்குமானால், நம்முடைய உணர்வு ஒரு இனிமையான நிலையில் இருக்கும். 24 மணி நேரமும் நம்முடைய உணர்வு இனிமையான நிலையில் இருந்தால் நீங்கள் விழித்துக் கொண்டவர்கள் என்று பொருள். அதனாலதான் சம்ஸ்கிருதத்துல ஜாக்கிரதம்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஜாக்கிரதம்னா ஞானமடைந்தவர்களையும் ஜாக்கிரதம் அடைந்தவர்கள் தான் சொல்லுவாங்க. ஜாக்கிரதம் அப்படின்னா விழித்தவர்கள், விழிப்பு நிலைன்னு பொருள். ஞானமடைந்தவர்களை மட்டும்தான் ஜாக்கிரத நிலையை அடைந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம், உண்மையிலேயே விழித்துக் கொண்டோமானால் நாம் பூரணமான ஒரு ஆனந்த நிலையை, ஞான நிலையை அடைகின்றோம். உண்மையிலேயே விழித்துக் கொள்ளாத போதுதான் நம்முடைய வாழ்க்கை துக்ககரமானதாகவும் மயக்கம் பொருந்தியதாகவுமே இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படியானால் விழித்துக் கொள்வதற்கான வழி என்ன? நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையில் என்னதான் நடக்கின்றது? எதை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் என்கின்ற தெளிவு ஏற்படும் பொழுதுதான் விழிப்பு நிலைக்கு வருகின்றோம். இந்த ஒரு அடிப்படையான விஷயம் நமக்கு புரிந்தாக வேண்டும். நாம் விழிப்பும் இல்லாத, கனவும் இல்லாத ஒரு மந்த நிலையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உண்மையில பார்த்தீங்கன்னா நம்முடைய மன ஓட்டம் எந்த விதமான ஒரு தெளிந்த சுதந்திரமான ஓட்டத்திலும் இயங்குவதில்லை. ஆழ்ந்த உங்களுடைய மனதை பார்த்தீர்களானால், ஆழ்ந்து உங்களுடைய மனதை கவனிப்பீர்களானால் நல்லா தெரிஞ்சுக்கலாம், ஒரே ஒரு குறிப்பிட்ட இயக்கம், ஒரு குறிப்பிட்ட செட்டப், ஒரு குறிப்பிட்ட ஒரே விதத்துல தான் இயங்கிக்கிட்டே இருக்கும். மனம் சுதந்திரமாக, புதுமையாக, நேரடியாக இயங்க முடியாது.